தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திருவோணம் ஒன்றிய விவசாயிகள் நலச்சங்கத்தின் செயலாளர் சின்னதுரை தலைமையில், அதன் தலைவர் கோவிந்தராஜ், பொருளாளர் துரைராஜ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படாதது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் 3 மாத காலமாக முறையிட்டும் கண்டுகொள்ளவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தலையில் முக்காடிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க தவறான
பயிர் காப்பீடு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் இழப்பீட்டு தொகை கிடைக்கல. ஒவ்வொரு கூட்ட சங்கத்திலையும் இன்றைக்கு வந்து சில ஆளுங்கட்சி தலையீடு இருக்கிறதா சொல்லி எங்களுக்கு கடனை வந்து கொடுக்க நாங்கள் இன்னைக்கு தடை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வந்து கடன் வழங்குறதுல தாமதிச்சு வருது, அலட்சியம் காட்டி வருகிறது. மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு இன்னும் காலதாமதம் இல்லாமல் போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு வந்து தேவையான இடுபொருட்கள் மற்றும் உரம்பூச்சி மருந்துகளை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்னைக்கு நாங்கள் இந்த வெளிநடப்பு செய்கிறோம். இன்னைக்கு 50க்கு மேற்பட்ட வசதி